அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 6/4/2023 சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 23 நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை. மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9:00 முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6:00 முதல் 7:30 மணி வரை. இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:09 மீன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளை நீங்கள் கையாள்வது சற்று கடினமானதாக இருக்கலாம். வளர்ச்சி குறித்து சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய உறுதியான மனநிலை உங்களிடம் காணப்படும். சிறிது முயன்றாலே உங்களால் வெற்றி பெற முடியும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறந்த நிலையில் இருப்பீர்கள். உங்களது மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு வலுப்படும். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படும், அதிர்ஷ்டம் காணப்படும். இன்று பணத்தை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும் என்றாலும் உறுதியுடனும் கவனத்துடனும் செயல்பட்டு அதனை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. இன்று பணியில் கடினமானதாக உங்களுக்கு காணப்படலாம். அதிருப்தியான சூழ்நிலையை சந்திக்க நேரிடலாம். எனவே கவனமாக இருங்கள். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது. செலவுகள் அதிகம் காணப்படுவதால் சேமிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள். உங்களது அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதன் மூலமாக நல்லுறவை பராமரிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காணப்படலாம். எனவே இதனை தவிர்ப்பது மிகவும் சிறப்பானது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது செயல்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருங்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அமைதியான சூழ்நிலை காணப்படாது. சக பணியாளர்கள் மற்றும் உங்களது மேல் அதிகாரிகள் உங்களை புறக்கணிப்பது போல தவிர்ப்பது போல உணர்வீர்கள். உங்களது பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையின்மையும் கவனமற்ற வார்த்தைகளையும் இருவருக்குமிடையே மகிழ்ச்சியற்ற தன்மையை ஏற்படுத்தலாம். இத்தகைய நடத்தையை தவிர்ப்பதன் மூலமாக மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைவானதாக காணப்படுகிறது. தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். இன்று சேமிப்பதற்கு இயலாத நிலை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் தோல் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். எனவே எண்ணெய் பதார்த்த உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது. இன்றைய உங்களது செயல்களில் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்றுக் கொடுக்கும். இன்று உங்களது இலக்குகளை அடைய சரியான முயற்சி எடுக்க வேண்டும். இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நன்மை கிடைக்கும் நாளாக அமைகிறது. உங்களது செயல்திறன் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்களும் உங்களது துணையும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீர்கள். இதனால் மிகுந்த திருப்தி ஏற்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை ஸ்திரமானதாக இருக்கும். நல்ல சேமிப்பு நிலையை பராமரிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு செயல்கள் நல்ல சாதகமான செயல்களாகத்தான் அமையப் போகிறது. பலன்கள் இன்று நன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பலன்களாக அமைகிறது. எனவே இன்று உங்களது செயல்களில் எளிமையான தன்மையே காணப்படும். எந்த விதமான கவலையும் தேவைப்பட வேண்டாம். அதே போல இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி காணக்கூடிய நாளாக அமைகிறது. எனவே எந்த ஒரு சிக்கலும் உங்களுக்கு இருக்காது. கடினமான சூழ்நிலைகளையும் கையாளும் போது இன்று மிகவும் கவனமாக கையாண்டு அதனில் வெற்றி பெறக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. இன்று உங்களது நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவானதாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியமாக உணர்வீர்கள். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது.
கன்னிராசி நண்பர்களே, இன்று சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். மகிழ்ச்சியை தக்க வைக்க நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. திட்டமிட்டு பணியாற்றுவது விளைவுகளை மேம்படுத்த உதவிகரமானதாக இருக்கும். சக பணியாளர்களுடன் தவறாக புரிந்து கொள்வது புரிந்துணர்வு காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் விஷயங்களை தீவிரமான போக்கில் எடுத்துக்கொள்வதனால் உங்களது துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம். இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக புரிந்துணர்வு ஏற்படும். நிதிநிலைமை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறு சிறு தொற்று போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம். நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நம்பிக்கையுடன் இவைகளை சமாளிக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியின் போது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. திட்டமிட்டு அட்டவணைப்படுத்தி பணியாற்றுவது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதம் செய்ய முற்படலாம். அமைதியான போக்கை மேற்கொண்டு உறவில் நல்லிணக்கத்தை தக்கவையுங்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. பதட்டம் காரணமாக தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு அமையும். உங்களது இலக்குகளில் வெற்றி பெற அதிக முயற்சி எடுக்க வேண்டும். இன்று ஓய்வின்றி செயலாற்றுவீர்கள். செயல்களை எளிதாக கையாளுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமைதியாக நடந்து கொள்வீர்கள். நீங்கள் இருவரும் சேர்ந்து பொழுதுபோக்கு விஷயங்களை கண்டு மகிழ்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படுகிறது. இன்று உங்களது வங்கி இருப்பு உயர்வதை காண்பீர்கள். புதிய முதலீட்டிற்கான முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன தைரியம் காரணமாக நீங்கள் இன்று ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எனவே எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்களது திட்டங்களில் பலன்கள் கிடைக்கும். இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலன் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறந்த முறையில் இன்று செயலாற்றும் வகையில் இருக்கப் போகிறது. உங்களது பணியில் திருப்தி அடைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பையும் புரிந்துணர்வையும் பகிர்ந்து கொள்வீர்கள். உங்களுடைய இந்த சகஜமான போக்கு துணையை மகிழ்விக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சாதகமானதாக இருக்கும். உங்களது சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். இது மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கப் போகிறது. அமைதியான குடும்ப சூழ்நிலை காரணமாக ஆரோக்கியமும் சிறப்பான ஆரோக்கியமாக அமையப் போகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம். சிறப்பாக திட்டமிடுதல் மற்றும் யுக்திகளை கையாள்வதன் மூலமாக வெற்றி பெற முடியும். அமைதியாக இருந்து பதட்டத்தை தவிர்ப்பதன் மூலமாக நன்மை கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலமாக தவறுகள் நேராமல் தடுக்க முடியும். இதனால் உங்களது பணியின் தரம் உயரும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையினுடைய விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம். வேறு விதமான செயல்பாட்டால் குழப்பமும் பதட்டமும் ஏற்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்காது. என்றாலும் பூர்வீக சொத்து மற்றும் எதிர்பாராத வகையில் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பெரிய அளவிலான பிரச்சனையும் காணப்படாது. அதிக வேலை காரணமாக தூக்கமின்மை மற்றும் உடல் வலி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் சுமையாக இருக்கலாம். நம்பிக்கையுடன் இருந்தால் நன்மை பெற முடியும். பணியை பொறுத்தவரை இன்று உங்களது பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம். கவனமாக பணியாற்றினால் சிறப்பாக செயலாற்ற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள். மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உங்களது துணையுடன் மகிழ்ச்சியை அனுபவியுங்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பண இழப்பின் காரணமாக ஏமாற்றம் நிறைந்து காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. கால்வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் அதிக பணியில் மூழ்கியிருப்பீர்கள். புதிதாக ஒன்றை அடைவதில் உறுதியாக இருப்பீர்கள். கடினமாக உழைப்பதன் மூலமாக வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சூழல் சிறந்த செயல்திறன் ஆற்ற சாதகமாக இருக்கலாம். உங்களது வேலை தரம் உங்களுக்கு திறமையை பறைசாற்றும் வகையில் இருக்கும். நீங்கள் பணி சம்பந்தமான சந்திப்பில் கலந்து கொள்வீர்கள். கருத்துக்களை தெளிவாக கூறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். எதிர்கால முடிவுகளை பற்றி
கலந்து ஆலோசித்து பரஸ்பரமான முடிவுகளுக்கு வருவீர்கள். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகை மற்றும் சலுகை வகையில் பண வரவு காணப்படுகிறது. இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியமான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.